ஹாய் ஃபர்ஸ்ட் சிங்கள் ஐசன் அப்படியே சுதிரி பார்க்க போகிற ரிசப் பண்ண அந்த லியோ படத்துக்கு நான் ஃபஸ்ட் சிங்கிள் நாரடி சாங்க்கான ப்ரோமோ இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக இன்றைக்கு நீங்கள் 5 மணிக்கு டீம் ஆஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நான் உங்கள்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரோமோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து கேட்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப ஆவரேஜாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் தோணும் செஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு 2-3 வாட்டி கேட்கும் போது எனக்கு வந்து ஓகே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கேட்க கேட்க எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் 33 செகண்ட் தான், பட் அதுலேயுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த பாடலை பாரியர் உங்களை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ போட வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ப்ரோமோவில் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். விஜயசோட வாய்ஸ்லையும் அல்லுத்தோட வாய்ஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் அசல் கோளாருமே இந்த ஒரு சாங் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் கிடைக்கும் இருக்கு. இந்த ஒரு சாங்க்கான ரேப் போர்ஷன்ஸ்லாம் அசல் கோளர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ இந்த ஒரு சாங் June 22 விஜய் சார் பர்த் அன்னைக்கு வர வேலைக்கிழமை இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு சாங் எந்த டைம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு போகும்போது ஒரு சில ரிலீக்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலீக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி லீக்கான ரிலீக்ஸ் தான். ஸோ கரெக்டாக அந்த லீக்கான ரிலீக்ஸ் மட்டுமே பார்த்து டீம் இந்த ப்ரோமோட ரிவியூ வந்து பண்ணியிருக்காங்க. இதை முக்கியமான வந்து பார்க்க வேண்டியது தேல் அப்படிங்கிறது தான். ஸோ லியோ எல்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் தான் இருக்குது. ரோலெக்ஸ் இஸ்எஸ் லியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் போது. இந்த ஒரு சாங் லோகேஷோட அசிஸ்டன்ட் டேரக்டரான விஷ்ணுதான் சாங் எதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் படத்துலேயும் ஒர்க் வந்து பண்ணுறனால படத்தோட நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சாங்கோட ரிலீஸில் கண்டிப்பாக இருக்கும் செய்யும். ஆடை நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து புலக்கட்டும் படப்படுற சாங் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதை தெளிஞ்சு பட்டு எடுக்க கிளம்பி வரோண்டா உன்னை தொங்கு விட்டு தோலை வரப்ப சொல்லி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங் லிக் வந்து இருக்கும். இந்த லீக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தோட டோட்டல் ஸ்டோரியுமே இந்த ஒரு லீக்ஸில் இவர் வைக்கும் இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாரடி சாங்குமே படத்தோட நிறைய கண்டென்ட்ஸ் இந்த ஒரு சாங்ல இருக்கும் செய்யும். ஸோ சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரு ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேள்விக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. விஜயசோட வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயசோட வாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் செஞ்சு. ஸோ உங்களும் அப்படின் மறக்காம கேள்விக்கு ஷேர் பண்ணுங்க. June 22 ஒரு வேலைக்கிழமை விஜய்சர் பர்த்டேஸ்டா இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சன்ஸ்கிரீன் சொல்லிசுற ப்ரொடக்ஷனில் லோகேஷ்கான டேஷ் அனைத்து ஒரு மிஸ் இல்லை. தளபதி விஜய் நடிச்சு ஒரு படம் இல்லையோ October 19 ஒரு படத்தை தேட்டர் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. தமிழ் திரைக்கு ஹிந்தி கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 படத்தை தேட்டர் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போ சென்னையில் ஷூட்டிங் பண்ணுறாங்க. இதை மாதிரி நான் சினிமா பற்றி நம்ம சேனல் கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் லைக்கும் கொடுத்துருங்க. என்ன சீக்கிரம் பாய்.